நம்ம லெஜெண்ட் சரவணா நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்த தி லெஜெண்ட், ஒரு அறிமுக நடிகருடைய படம், பேன் இண்டியா படமாக ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்கோடு வெளிவந்த படம்னா அது இந்த லெஜெண்ட் மட்டும்தான். அதில் குறிப்பாக அதிகாலை 4 மணி காட்சியெலாம் போட்டாங்க, அதுவுமே ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிச்சு. எல்லாருக்குமே ஆச்சரியம், என்னடா இந்த படம் இப்படி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் படம் ஃப்ளாப்பும் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவருடைய ஃபஸ்ட்டு படமே வேர்ல்டு 9 கோடி ரூபாய் வசூல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவே ரொம்ப ஒரு நல்ல விஷயந்தான். கண்டிப்பாக அடுத்த படத்தில் இதை பிரேக் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி அவர் எதிர்பார்க்குறாப்புல வெயிட் பண்ணி பார்ப்போம். ரசிகர் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்புனா இந்த லெஜெண்ட் மூவி அப்போ தான் ஓடிடியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெறிகொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம ஹாட்ஸ்டார் வாங்கியிருக்காங்க. ஹாட்ஸ்டாரில் கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி அப்டேட் வரல, என்னாச்சுன்னு தெரியல, நம்மளுமே பெருசாக கண்டுக்கல. இன்றைக்கி நியூ இயர் அன்னைக்கு அந்த விஷயத்தை நம்ம லெஜெண்டே அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாப்பில். நீங்கள் எல்லோரும் அவளாக காத்துக்கிட்டு இருக்க லெஜெண்ட் மூவி கூடிய சீக்கிரம் ஓடிடியில் வரப்போகுது அப்படின்ற விஷயத்த அதிகாரப்பூர்வமாகவே இப்போ சொல்லியிருக்காப்பில். பொங்கல் ட்ரீட்டாக இந்த படம் ஓடிடியில் இப்போதைக்கு ப்ரீமியர் பண்ண போகிறாங்களாமா, வாரிசு துணிவு அப்படின்ற மாதிரி இப்போது போட்டி போய்கிட்டுருக்கேன். நீங்கள் என்னடா அங்கே சண்டை போடுறது, நான் வரம்பறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெஜெண்ட் வராப்பில். இப்போதைக்கு வாரிசு விசஸ் துணிவு விசஸ் த லெஜெண்ட். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பொங்கல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக மொத்தம் நீங்கள் எல்லோரும் ஆவலாக காத்துக்கிட்டு இருந்த லெஜெண்ட் மூவி பொங்கல் ட்ரீட்டாக உங்களுக்கு ஹாட்ஸ்டாரில் காத்துக்கிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக என்ன ஓடிடி அப்படின்றதையுமே அவங்க மென்ஷன் பண்ணலை. மேபி ஓவர்சீஸில் வாங்கியிருக்க நம்ம சிம்பிளி சோத்து கூட அந்த படத்தை ப்ரீமியர் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.